சசிகலாவோட ஆதரவாளர்கள் நிறைந்திருந்த ஒரு கூட்டத்துல, அது மட்டும் இல்லாம சசிகலாவோட மிகப்பெரிய விசுவாசியான வளர்மதி தலைமையேற்றிருக்கும் ஒரு கூட்டத்துல பன்னீர்செல்வம் வந்து ஆர்கே நகர்ல ஜெயிப்பாரு, மக்கள் இருக்கிறது பன்னீர்செல்வம் பக்கம்தான், பன்னீர்செல்வம் அஇஅதிமுகவின் துரோகி அல்ல அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கட்ஸ் வேணுங்க. அந்த கட்ஸ் நம்மளுடைய நிர்மலா பெரியசாமிக்கு இருக்கு. அவங்களுடைய குரலை தான் நம்ம நல்லாவே கேட்டிருப்போமே. டிடியில வணக்கம் சொல்றதே அவ்வளோ ஸ்டைலா ஆரம்பிச்சவங்களே அவங்க தாங்க. அது மட்டும் இல்ல, தற்போது அவங்க அஇஅதிமுகவின் நட்சத்திர பேச்சாளராக இருந்து வந்துட்டு இருக்காங்க. சமீபத்தில் வளர்மதி நடத்த ஒரு கூட்டத்தில் பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாக பேசுனதுனால வளர்மதி ரொம்பவே கோவப்பட்டு, அவரை பத்தி பேசுறதா எதுக்காக இந்த கூட்டத்துக்கு வந்தீங்க, பேசாம அங்க போக வேண்டியதானே அப்படின்னு பல பேர் முன்னிலையில் வளர்மதி பேச, வளர்மதிக்கு கொஞ்சமும் விட்டு கொடுக்காம வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க நம்மளுடைய நிர்மலா பெரியசாமி. அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சொந்த தொகுதியிலே தோத்த வதரணி, நீ எல்லாம் பேச வந்துட்டியா, அது மட்டும் இல்ல, நியாயம் தர்மம் பன்னீர்செல்வம் பக்கம் தான் இருக்கு, இரட்டையிலையும் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கழகமும் அப்படின்றதுனால தான் இது வரைக்கும் உங்க கூட இருந்தேன், தற்போது நான் பன்னீர்செல்வம் அணிக்கே போகிறேன் அப்படின்னு அதே மேடையில் பேசினாங்க. அது மட்டும் இல்லை, சசிகலாவின் ஆதரவாளர்கள் சூழ்ந்திருந்தனால பல பேர் வந்துட்டு அவங்க பேசுறதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. உடனே அந்த இடத்துல இருந்து நிர்மலா பெரியசாமி வெளியேறிட்டாங்க. அதுக்கப்புறமா பன்னீர்செல்வத்தின் அணியில் சேத போனவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது. தற்போது நிர்மலா பெரியசாமி அதிகாரப்பூர்வமாக பன்னீர்செல்வம் அணியில் போய் சேர்ந்திருக்காங்க. அஇஅதிமுகவின் நட்சத்திர பேச்சாளரான நிர்மலா பெரியசாமி சசிகலாவுக்கு ரொம்பவே க்ளோஸுங்க. அப்படிப்பட்டவங்க தற்போது பன்னீர்செல்வம் அணியில் போய் சேர்ந்திருப்பது சசிகலாவுக்கு மேலும் ஒரு மிகப்பெரிய அடியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போது பல எம்எல்ஏக்கள் பன்னீர்செல்வம் அணியில் போய் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதன் மூலம் தினகரன் ரொம்பவே சோகத்தில் இருந்து வந்துட்டு இருக்கதா பேசிட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எது வந்தாலும் ஓகே, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.